திருநங்கையார் நம்பிகள் அப்படின்னு சொன்னோடனே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வர தாட் என்ன? நம்மள மாதிரி தான் அவங்களும் பிரேவ் லேடிஸ். அவங்களும் நம்மள ஒருத்தங்க அவ்வளோதான். என்ன பொறுத்த வரைக்கும் என் ஃப்ரெண்டு தான் வருவாங்க. அவங்க பேர் பிரியா. அவங்க பஸ்ல தான் நான் மீட் பண்ண. அவங்க தான் காஞ்சனா தான். அவங்களையும் கடவுள்ல ஒருத்தவங்களா தான் இருப்பாங்க. பயம்தான். ரோட்ல எல்லாம் நின்று இந்த மாதிரி பிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, பார்க்குறப்ப ஏன் அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு தோணும். அவங்களும் நம்மள மாதிரி தானே நல்ல மனிதர்கள் தான். பார்த்த உடனே பாவங்கிற ஒரு திருநங்கைன்னா ஒரு கடவுள் தாங்க. நான் வணங்குற தெய்வத்தில் ஒரு தெய்வம் திருநங்கைகள் தான். அவங்க மேலே ஒரு மரியாதை இருந்து வேறுபட்டவங்க. அவங்க அவங்கள என்றைக்குமே வித்தியாசமாக தான் பார்க்குறோம் நம்ம. எப்பவுமே அவங்க வந்து யாருக்குமே கெட்டது நினைக்காத ஒரு பர்சன்னா அவங்க தான். நம்மள மாதிரி ஹியூமன்ஸ் தான் ப்ரோ. கிருஷ்ணரை காடஸ் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. நார்மலாக எல்லாருமே தப்பாக பார்க்குறது தாட் தான் எல்லாத்துக்கும். அவங்கள பற்றி நான் சினிமாவில் தாண்டா நல்லபடியாக கேள்விப்பட்டிருக்கேன். மற்றபடி பஸ் ஸ்டாப்பில் நினைக்கலாம் வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும் அவங்க பிஹேவ் பண்ணுறது. அவங்கள வீட்டில் நம்ம அப்செட் பண்ணிக்க வைக்க என்னென்ன மாதிரி அவேர்னஸ்லாம் கொண்டு போகலாம்? பேரண்ட்ஸ்க்கு அந்த அவேர்னஸ் வரணும் ஃபஸ்ட்டு. அவங்களுக்கு வந்துட்டு நம்ம பசங்க யா என்ன வந்து நம்ம பையன் நம்ம பொண்ணு எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி அவங்களையும் பார்க்கணும். அவங்க ஃபஸ்ட்டு விடக்கூடாது அவங்களோட இது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்செட் பண்ணிக்கிறது அவங்களோட ஃபீலிங்ஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி, அவங்கள புறக்கணிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கிறத பற்றி இப்போ ஸ்கூல்லேருந்தே எஜுகேட் பண்ணால் தான் முடியும். அடுத்தவன் பேச்சை வீட்டில் கேட்காம முடிவெடுத்தாங்கனாலே ஓகே தான். அவங்க பிள்ளையே நினச்சி பார்த்தாங்கன்னா அந்த மாதிரிலாம் இது பண்ண தோர்த்தி விடுறதால பார்க்க மாட்டாங்கல்ல. பேரண்ட்ஸ் கையில் தான் ப்ரோ இருக்கு எல்லாமே. பேரண்ட்ஸ் மனசை வச்சு அவங்கேயும் வெளியே வர போகிறாங்க. இப்போதைக்கு ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் போய் புரிய வைக்கணும் பேரண்ட்ஸுக்கு வந்து. ஜஸ்ட் நம்மள மாதிரி தான் எப்படியும் ஜென்ஸ் விமென்ஸ்னு சொல்கிற மாதிரி ஜஸ்ட் அவங்களும் ஒரு இது. அது அவங்க மிஸ்டேக் இல்லை. ஜென்ரலாக உள்ளே நடக்கிற இதான் சின்ன விஷயங்கள் மூவிஸை பார்த்து தான் நிறைய பேர் கற்றுக்குறாங்க. ஸோ இன்னும் மூவிஸில் அவங்கள பற்றி இன்னும் நிறையா இது பண்ணலான்னு ஒரு திறமைகள் அவங்களுக்கு இருக்குது. மனசாட்சி இருக்குது. மனிதாபிமானம் இருக்குது. எல்லாமே இருக்குங்க அவங்கக்கிட்ட. ஆனால் வளர விடாமல் சில தப்பான காரியங்களுக்கு அவங்கள பயன்படுத்திக்கிறாங்க. திருநங்கையும் பிரிக்காதீங்க. அவங்களுக்கும் பெண்களுக்கு இருக்கிற எல்லாருடைய உணர்வுகளும் இருக்குது. அவங்களையும் பிரிக்கிறீங்க, பிரித்து பார்க்காதீங்க அந்த மாதிரி வீட்டில் சொல்லி தான் அப்புறம் உங்களை சேர்த்து வைக்கும். ஸ்டோனேஜில் பேசுகிற மாதிரி இருக்க பேரண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் புரிய வைக்கலாம். அவங்களோட அவங்க தான் புரிஞ்சுக்கணும். எப்படின்னா நம்மளோட குழந்தைங்க நம்மளோட ஃபீலிங்ஸ் அவங்களோட ஃபீலிங்ஸ் நம்மகிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியணும். ஐயோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்க தான் வீட்டை அக்செப்ட் பண்ணிக்காமல் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க தவிர்த்து. அதனால் வெளியே இருக்கிற கண்ணோட்டத்தை முதல்ல மாற்றணும். சொசைட்டியில் இருக்கிறத மாற்றினா தான் வீட்டுக்குள்ளே மாற முடியும். இருக்கிற மனதேசமாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து நாங்கள் பசங்களும் பொண்ணுங்களும் அவங்கள வந்து தப்பாக பார்க்க மாட்டோம். தப்பான எண்ணத்தில் யாரையும் இது பண்ண மாட்டாங்க. எல்லாம் நமக்குள்ள ஒன்றுக்குள்ள ஒன்று தான் அப்படின்ற நினச்சிட்டு அவங்களையும் ஒரு தெய்வமாக நம்ம வழிபடுவோம். அவங்களும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. கிமு கிபி எல்லா பீரியட்லேயுமே இருக்கிறது தான். நம்ம எல்லாருமே முதல்ல அவங்க மனுஷங்களாக பார்க்கணும். அதான் விஷயம். இப்போ ஆணா பெண்ணை குழந்தையெல்லாம் பார்க்குறதில்ல. வயிற்றில் குழந்தைங்கள் இருக்கிறது அந்த குழந்தைய நீங்கள் தூக்கி வீசக்கூடாது. அந்த மாதிரி தான் அவங்களும் ஃபஸ்ட்டு அது நம்ம ஒத்துக்கணும். ஆனால் இருக்கிற இந்த ஓல்லையே வந்து பெஸ்ட் என்னன்னா அவங்க தான். ஏன்னா ஒரு ஒரு பொண்ணோட கேரக்டரும் ஒரு ஜென்னோட கேரக்டரும் ரெண்டையும் சேர்ந்து திறமையால கூட அவங்க டேலண்ட்டும் அவங்கக்கிட்ட இருக்குது. மொதல் அதை வித்தியாசமாக பார்க்கலன்னா அவங்களே அப்சர்வ் பண்ணிக்குவாங்க ப்ரோ. இப்போ நம்ம பசங்க பொண்ணுங்க இருக்க மாதிரி தான் அவங்களும் ஒரு தேர்ட் ஜெண்டர். அவங்களும் நம்மளை மாதிரி தான். நம்ம அவங்கள வித்தியாசமாக பார்க்குறதும் அவங்கள வித்தியாசமாக பேசுகிறதுனா மற்றவங்க அவங்க அவங்க வீட்டில் இருக்கவங்களே அவங்கள ஒதுக்குறதுக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த திருச்செங்கோட்டில் கூட ஒரு கோயில் இருக்கும். அர்த்தநாதீஸ்வரன் சாமியாகவே நம்ம அவங்கள கும்பிட்றோம். ஆனால் வந்து வீட்டில் வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. அந்தளவுக்கான சயின்ஸ் அவேர்னஸ் வந்து நம்ம இந்தியாவில் கிடையாது. அவங்கவுங்க பொறுத்தளவுக்கு அவங்கவுங்களே புரிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் ப்ரோ முடியும். நம்ம ஒருத்தர் வந்து ஐஏஎஸ் ஆவான் ஐபிஎஸ் ஆவான் யாருமே பெற்றெடுக்கிறது இல்லை. பெற்றெடுக்கும்போது எல்லாம் குழந்தையாக தான் பெற்றெடுக்கிறாங்க. அவங்கவுங்களோட ப்ரையாரிட்டி அது. வளரும் போது அவங்க என்னமா இருக்காங்களோ அது மாதிரி தான் நம்ம ஏற்றுக்க முடியும். அதில் பப்ளிக் அக்செப்ட் பண்ணால் தான் உண்டு. ஏன்னா பப்ளிக்கே அதை கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட்டாக பார்க்குறாங்க. இப்போ அங்கேருந்த முதல் பட்டியிலேருந்து ஆரம்பித்தாலே வீட்டில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பப்ளிக்கில் நம்ம என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் கவர்மெண்ட் உங்களுக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்க? வீடு ஒரு வேலை ஏதாவது செட் பண்ணி கொடுக்கலாம். வசதி ஒன்று மோஸ்ட்லி ஒன்று வேண்டாம். மனுஷங்களாம் மதிச்சாவே போதும். இல்லை சில கடையில் அவங்கள சாப்பிட விடுறதில்ல. அந்த மாதிரி சாப்பிட விடாமல் பண்ணுறது பார்த்தாலே பயப்படுறது அதெல்லாம் எதுவும் இருக்க வேணாம்னு நினைக்கிறேன். பண்ணிச்சிடலாம். பாத்ரூம் அவங்களுக்கு மெயினாக டிரான்ஸ்போர்ட்டு ப்ளஸ் வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறோம் அவங்களுக்குன்னு ஒரு தனி டாய்லெட்ஸ் இல்லை மெயினாக அது ஒன்று. ஏன்னா லேடிஸ் ஜென்ஸுக்கும் தனியாக டாய்லெட்ஸ் இருக்குது அவங்களுக்குன்னு இல்லை மெயின். அதுதான் ஒரு லேடிக்கு அதுதான் வேணும். ஸோ அது அவங்களுக்கு இருந்தாலே ஐ திங்க் மெயின் இது அதுதான் நான் நினைக்கிறேன். வேலை வாய்ப்பு வந்து இது கொண்டு வரணும் அவங்களுக்கு. அவங்களுக்கு தனி ஸ்கூலு தனி காலேஜு அந்த மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். இப்போ பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விமென்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு அது மாதிரி எல்லாத்துலேயுமே டாய்லெட்ஸ்லேருந்து எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு வந்துட்டு தனியாக கொண்டு வரணும். ஏற்படுற அந்த ஒரு அவமானங்கள் இருக்க இல்லையா அது இல்லாமல் பார்த்துக்கணும். முதல்ல கவர்மெண்ட் முதல்ல அதுக்கு முதல்ல சட்டம் மூலியமாக மக்களுக்கு வந்துட்டு பயம் மாதிரி கொண்டு வரணும்.
கொண்டு வந்துட்டு அதை வந்துட்டு பொதுநலமாக மாற்றிட்டா போதும். பயம் மாதிரி கொண்டு வந்து பொதுநலமாக மாற்றின்னு தான் சொல்கிறேன். அது கண்டிப்பாக சொன்னால் ஃபஸ்ட்டு தேவை ரெஸ்ட் ரூம். டாய்லெட்லேயே வந்தால் பசங்க ரொம்ப அனீசியாக ஃபீல் ஆகிறாங்க, அவங்க பொண்ணுங்களும் அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க. ரெண்டாவது அவங்களே நிறைய ஹேண்டிகேப்ஸ் இருக்காங்க. நம்ம யாருமே அவங்கள மனுஷனாகவே ஃபஸ்ட்டு மதிக்கிறது இல்லைங்கிறாட்டி அவங்களோட ஹேண்டிகேப்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு ஒதுக்கீடு நம்ம தரதில்லை, அதை கொடுக்கலாம். ரெண்டாவது எஜுகேஷன், அவங்க தான் நல்லா படிக்கிறாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அவங்க தான் நல்லா படிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாஸ்பிட்டல்ஸ், ஏன்னா அடிப்பட்டாலும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கணும். போனாலே வந்து சிலவங்கெல்லாம் தொடுறதுக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் பஸ்ஸில் போகிற ப்ளேசஸ். ஏன்னா முதியோர் தனி மக்கள் இது தனித்தனியாக சீட்டஸ் இருக்குது, அவங்க எங்கே உட்காருவாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சொந்த தொழில் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா சில பேர்கிட்ட அவங்க ரொம்ப கஷ்டமாலாம் திட்டலாம் வாங்குறாங்க. அதை எனக்கே பார்க்கும்போது நிறைய டைம் அழுகு வரும். ஆண்கள் பெண்கள் அது மாதிரி தனித்தனியாக வச்சுருக்காங்க. இவங்களுக்கு அவர் தனியாக வச்சுருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஃபீமேல்லையும் போக முடியாது. ஒரு வாஷ்ரூமாக இருக்கட்டும் சரி, எதுனா வேறு ஒரு லைன் வைக்கிறதா இருக்கட்டும் சரி, எங்கே இப்போ ரேஷன் கார்டில் கூட பார்த்திங்கன்னா தனி மேல் ஃபீமேல் வைக்கிறாங்களா, அது மாதிரி அவங்களுக்கும் ஒரு தனி ஒரு இது வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் செப்பரேட்டாக டாய்லெட்ஸ்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது அவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எதோ கொண்டு வராங்களோ இல்லையோ, எனக்கு தெரிஞ்சு எஜுகேஷன் அவங்களுக்கு தனியாக கொடுக்கவே போதும். உங்கள் ஃப்ரெண்டை வந்தால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? உண்மையாக கண்டிப்பாக ஏற்றுப்பீங்க? கண்டிப்பாக. ஓகே, அவங்க கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்ன பிடிக்காது?